இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். ஆனால் நம்ம எப்படியோ லைஃப் லெசன் எடுத்து தானே ஆகணும். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்கள்ல ஒரு நாள் ஃபுல்லாக லைஃப் லெசன் எப்போ வருதுன்னு. அதனால நம்ம லைஃப் லெசன் சீக்கிரமே எடுத்து ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லெசன் 160. இன்னைக்கு யார் கதை கேட்க போகிறாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? காய் காய் தான் இன்னைக்கு கதை கேட்க போகிறாங்க. காய் கதைக்குள்ள போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? லெட்ஸ் கோ. ஒரு ஊரில் வந்து ஒரு கேர்ள் இருந்தால் வீணான்னு. அவள் வந்து ஒன்று பண்ணுவாள், என்னென்னா எல்லா வீக்கெண்ட்லேயும் அவள் வந்து ஒரு கப் கேக் ஷாப் வைப்பா. அந்த கப் கேக் ஷாப்பில் அந்த கப் கேக் எல்லாம் விற்றுட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுவாள் தெரியுமா? கேன்சர் பேஷண்ட்க்கு கொடுப்பா. அதை பார்த்து ஒரு பையன் ஜிம் வந்து பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு லெமனேட் கடை வச்சான். ஏன் தெரியுமா லெமனேட் கடை மட்டும் வச்சானு? ஏன்னா இந்த கப் கேக்கை சாப்பிட்டு தாகமாக இருக்குல்ல, அதுக்கு தான் லெமனேட் சாப்பிடுவாங்கள, அதனால தான் லெமனேட். அவனுக்கும் அந்த பிஸ்னஸ் நல்லா தான் போச்சு. பார்த்தா வீணாக்கு கோபம் ஆயிட்டான். என்னடா நம்ம மட்டும்தானே அவங்களுக்கு கொடுக்கணும், இவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஆயிட்டான். அவன் என்ன யோசிச்சதுன்னா, நம்ம இவனோட ஜக் எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம், அப்போ வந்து இவனால் லெமனேடே போட முடியாது. ஆனால் சொல்லிட்டு போனான். அப்போ தான் யோசித்தான், ஓ அவனும் நல்லது தானே பண்ணுறான், நம்ம பேடாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த ஜக்கு ஒழிச்சு வைக்காமல் போயிட்டான். நாளைக்கு காலையில் பார்த்தோம் அந்த லெமனேட் குடிக்கிறவங்களாம், எனக்கு இந்த லெமனேடே எனக்கு வேண்டாம், நான் இந்த ஷாப்புக்கே வர மாட்டேன், இந்த டேஸ்ட்டே நல்லாவே இல்லை, என்ன இன்றைக்கு மட்டும் இந்த டேஸ்ட் மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜிம் பார்த்துட்டு, ஓ என் வீணா தான் ஏதாவது பண்ணியிருப்பா என்னோட ஜூஸில் அப்படின்னு சொல்லிட்டு வீணாவை திட்டினாங்க. நான் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன், நீ இப்படி பண்ணிட்டியே, நான் நல்லது தானே செய்கிறேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சு தெரியுமா? ஜிம் வந்து இந்த லெமனை கட் பண்ணுவாங்கள ஜூஸ் போடுறதுக்கு, ஆக்சுவலி அவங்க மம்மி வேற ஏதோ டிஷ் பண்ணுறதுக்கு இந்த மிளகாவை எடுத்து கட் பண்ணியிருக்காங்க அந்த சேம் கத்தியை வச்சுட்டு. அதனால அதே கத்தியில் வந்து இந்த ஜிம்மு கட் பண்ணியிருக்கான். அதனால்தான் அந்த கார் கொஞ்சம் ஒட்டிருக்கும்ல, அதெல்லாம் இந்த லெமனில் வந்து ஒரு மாதிரியாக காரமாக ஒரு மாதிரியாக டேஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே செக் பண்ணிக்கணும், மற்றவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் இங்கே ரைட் எடுத்துங்க, ஹாட் மேலே வச்சு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை செக் பண்ணிப்பேன், நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை செக் பண்ணிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய். அப்பா ஆக்சுவலி நீ கையும் ஃப்ராகியும் புதுசாக வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமா புதுசாக? ஆக்சுவலி வந்து எனக்கு டாயே இல்லாமல் போயிருக்கும். அப்போ தான் வந்து மம்மி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பப்பெட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அப்போ தான் இது கிடச்சிது. அப்போ வந்து ஃப்ராகியும் நான் சொன்னேன், கேட்டிங் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு, குட்டியாக கல் மாதிரி தானே அந்த டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு.
இப்போ பார்த்தீங்களா ஒரு கை வந்திருக்கான் கை. ஆக்சுவலி நான் இவனை பியர் தான் கூப்பிடுவேன். புது நேம் கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களே செக் பண்ணிக்கணும், மற்றவங்கள குறை சொல்லிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.